So hello student, this is for class 8 unit 3 algebra chapter 3 la first vandu or recall vandu pannikalam ena yerkanave beginning la neenga vandu 7th la vandu kandipa indha terms ellame padichirpinga idu vandu idu nama recall pannalam monomial appadina enna monomial na only one term so only one term appingirappa you can write 3x squared y idhila evlo term irukku oru term dhaan irukku பைனாமியல்னா எவ்வளோ டேர்மு டூ டேர்ம் வரலாம் இல்லையா ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் இது வந்து பைனாமியல் ட்ரைனாமியல்னால் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் த்ரீ டேர்ம்ஸ் இருக்கும் ஸோ ட்ரை அப்படின்னா த்ரீ ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஃபோர் இதே தான் எழுதணுட்டு இல்லை வேறு எக்ஸ் வேறு டேர்ம்ஸு இந்த இடத்துல மாற்றி எழுதிக்கலாம் இதில் வந்து மூணு டேர்ம் இருக்குது ஸோ பாலினாமியல்னால் எவ்வளவு மோர் தேன் த்ரீ அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் நைன் இந்த மாதிரி மோனாமியல் பைனாமியல் ட்ரைனாமியல் பாலினாமியல் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ லைக் சைன் வந்ததுன்னா மல்டிப்ளேஷனில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அன்லைக் சைன் வந்ததுன்னா மல்டிப்ளேஷனில் நெகட்டிவ் நவ் ஐ டாக் அபவுட் மல்டிப்ளேஷன் ஒன்லி இப்போ லைக் சைன் அப்படின்னா ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா ப்ளஸ் அதே மாதிரி இதில் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது மைனஸ் இங்கே இடம் இல்லைன்னு இப்படி எழுதிக்கிறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் ஸோ இந்த ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் இந்த ரெண்டும் லைக் சைன் அப்போ ப்ளஸ் ஸோ லைக் சைன் வந்தால் பாசிட்டிவ் அன்லைக் சைன் அப்படின்னா ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் வந்தால் என்னது நெகட்டிவ் அதர்வைஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி வந்தால் மைனஸ் ஸோ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸாக இருந்தால் ப்ளஸ் இதுவும் லைக் சைன் ஒரே மாதிரி சைன் இருந்தால் ப்ளஸ்ஸு வெவ்வேறு சைனாக இருக்கிறப்ப மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் என்ன எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் எம் டிவைடு எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் தென் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இந்த டூ அப்படிங்கிறது என்ன நம்பர் ஹோல் நம்பர் இல்லையா தென் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பவர் ஆஃப் இது வந்து ஃப்ராக்ஷன் அடுத்தது ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பவர் மைனஸ் டூ இது வந்து நெகட்டிவில் வர்றது இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இது எல்லாமே பாசிபிளாக இருக்கும் இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் ஆனால் பாலினாமியலில் ஜஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது பாசிட்டிவ் நம்பராக மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வராது அதே மாதிரி மைனஸ்லேயும் வராது ஸோ மைனஸ் நைன் எக்ஸ் ஒய் இதுதான் வந்து பாலினாமியல் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நெகட்டிவ் இந்த மாதிரி வரலாம் பட் இதில் ஒன்லி பாசிட்டிவ் பவர் மட்டும்தான் இருக்கும் நீ எங்கே இதில் இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பவர் இந்த வேரியபிளோட பவரை தான் நீ பார்க்கணும் இதெல்லாம் வேரியபிள் இதோட பவர் என்ன ஒன்று இதோட பவர் என்ன ஒன்று இதோட பவர் என்ன டூ இதோட பவர் ஒன்று ஆனால் இங்கே பவர் வந்து ஆஃப் மைனஸ் டூ இப்படியெல்லாம் வரலாம் இதில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தென் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம் எந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ராக்கெட் மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த மாதிரி ஒரு வழியில் எழுதலாம் அல்லது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இங்கே ப்ராக்கெட் போட்டுனேன்னு டாட் போட்டு இந்த மைனஸ் வரப்போ கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும் இல்லையா இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு சரி இங்கே பரவாயில்ல இங்கே டாட் வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இன்ட்டு மைனஸ் வரப்போ கண்டிப்பாக எப்படியும் ப்ராக்கெட் போட்டு தான் ஸோ இன்ட்டுன்னு போடலாம் டாட்டும் போடலாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராக்கெட் மட்டும் போடலாம் இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்தீங்கன்னா 3.1 இஃப் த சைட் ஆஃப் எ ஸ்கொயர் கார்பெட் இஸ் திஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு மீட்டர் தென் ஃபைண்ட் த ஏரியா சைடு என்ன கொடுத்துருக்கு
த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஃபார்முல என்ன? சைடு இன்ட்டு சைடு ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ எக்ஸு ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, த்ரீ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், த்ரீ இன்ட்டு த்ரீ நைன். பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், என்ன பண்ணோம், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் ரெண்டு பவரை ஆட் பண்ணும், டூ ப்ளஸ் டூ ஃபோர். இங்கே மீட்டர் அப்படின்னா ஏரியாவுக்கு நம்ம என்ன எழுதணும், ஸ்கொயர் மீட்டர் த ஆன்சர். தென் இஃப் த லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்கு, யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்னுடைய ஒரு பிக்சர், அதனுடைய லென்த்தும் பிரெத்தும் கிவன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். இடம் இல்லை, நான் இங்கே எழுதிக்கிறேன், ஃபோர் எக்ஸ் க்யூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஃபோர் இன்ட்டு த்ரீ எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய். ஸோ டுவெல் எக்ஸ் க்யூப் ஒய் த ஆன்சர். இந்த பவர் ஆட் பண்ணிடக்கூடாது, ஆட் பண்ணி இங்கே ஃபோர்னு போடக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என், பேஸ் வந்து சேமாக இருந்தால் தான் பவர் வந்து ஆட் பண்ணணும். இங்கே பேஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது. ஸோ இது ஆன்சர். இங்கே ஏரியா அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கே யூனிட் என்ன கொடுத்துருக்கு? யூனிட்டு இல்லை, யூனிட் கொடுத்துருந்தா எழுதலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுரு, இல்லாட்டி ஸ்கொயர் யூனிட்னு எழுதணும். சாரி, இந்த மாதிரி ஸ்கொயர் யூனிட்னு போடணும். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் மைனஸ் ஃபோர் எக்ஸ். ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு மைனஸ் ஃபோர் எக்ஸ். ஸோ த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர். இங்கே வேணா ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம், பட் ப்ளஸ்ஸை முன்னாண்ட எழுதணும்னு அவசியம் இல்லை, உனக்கு தேவைன்னா எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ், இதை எப்படி எழுதிக்கலாம், பவர் ஒன்னுன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம், இந்த எக்ஸை எழுதிட்டோம், பவர் வந்து ஒன்று. இது வந்து அன்லைக் சைன், வேறு வேறு சைன் வந்தால் நெகட்டிவ். த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல். தென் இது சேமாக இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது, பேஸ் சேமாக இருந்தால் பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு சைனை அப்படியே நேராக போட்டு வரணும், மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூப், அவ்வளோதான் த ஆன்சர். லாஸ்ட் வருஷம் பார்த்துடலாம், எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு த்ரீ ஒய் ஸ்கொயர்ட் இஜெட் இன்ட்டு மைனஸ், மைனஸ் வரப்போ கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ ஈக்குவல் டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு மைனஸ், இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்னு கூட நம்ம போட்டுடலாம், இங்கே வந்து ஒன் அப்படி, இந்த மைனஸ் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் தென் ஒய் ஸ்கொயர் இஜெட் இன்ட்டு இஜெட் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ். தென் எக்ஸ் பவர் எக்ஸ், இது வேணால் பக்கம் பக்கமாக எழுதிக்க, இல்லை டைரெக்டாக தெரிஞ்சால் டைரெக்டாகவும் எழுதிக்கலாம். நீ இந்த மாதிரி எழுதிக்க, ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தென் இஜெட், இல்லை மீன்ஸ் நான் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணி எழுதிடுவேன் அப்படின்னா அப்படியே எழுதிக்க. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், பவர் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இதுலேயும் பவரை ஆட் பண்ணிக்க, இதுலேயும் பவரை ஆட் பண்ணிக்க, அவ்வளோதான் த ஆன்சர்.